Praise be to the holy name of the Lord. இந்த கடைசி வேத பாட கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We greet you all in the name of our Lord and Jesus Christ for all those who are present for the last meeting of this series. இன்றைக்கு இரவிலே தேவனுடைய வசனங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பின்பு வியாதியஸ்தருக்காக ஜெபம் உண்டு. Tonight, after the word of God is preached unto you, the sick would be prayed for. நிச்சயமாகவே அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. Truly, anyone who cometh unto him, he will never forsake them. ஆகவே தேவனுடைய வசனங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பின்பு உங்களுக்குள்ள வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள், பலவிதமான பிசாசின் வல்லமை அகப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து நீங்கள் முன்னுக்கு கடந்து வாருங்கள். After the word of God is preached, those who are sick, those who are in infirmity, are weak, are possessed by devil, or with any kind of a sickness, you may come forward believing on the name of Jesus. அப்படி வல்லமை நம்மிடத்திலே சம்பூர்ணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். The power of God is fully being manifested in our presence. இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்திலே செய்த எல்லா மகத்தான கிரியைகளுக்காகவும் இப்பொழுது தேவசம் நம்முடைய மத்தியில் இருக்கிறான தேவனுடைய சமூகத்துக்காகவும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. May we all lift up our hands and praise God for the glorious presence of God in our midst. Praise the Lord. 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 Praise the பதினோரும் பன்னிரண்டும் வசனங்களை மறுபடியும் நாம் படிப்போம். Revelation 19:11 and 12. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணினார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. And I saw heaven opened, and behold a white horse, and he that sat upon him was called faithful and true, and in righteousness he did judge and make war. His eyes were as flame of fire, and on his head were many crowns, and he had a name written that no man knew but he himself. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த உலகத்தை நீதியோடு ஆளுகை செய்யும்படியாக ஒலிவ மலையின் மேல் இயேசு கிறிஸ்து வந்து இறங்குகிற நேரத்தில் அநேக கிரீடங்களோடு கூட அவர் வருகிறார். As Jesus Christ descends on Mount Olives to judge this world righteously, he comes with many crowns. அவருடைய சிரசின் மேல் அநேகம் கிரீடங்கள் இருக்குமானால் அவரை சந்திக்க போகுதான ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களும் அநேக கிரீடங்களோடு கூட அவரை எதிர்கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. If his head possesses many crowns, there is no doubt that those who are going to meet him also are going to be adorned with crowns. இந்த நாட்களிலே நாம் கிரீடங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are pondering about crowns. நேற்றைய தினத்தில் 12 நட்சத்திரங்களால் ஆகிய கிரீடம் குறித்து சிந்தித்தோம். Yesterday we thought about the crown having 12 stars. மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை குறித்து சிந்தித்தோம். We also thought about the glorious crown that will not fade away. பரிசுத்த கிரீடத்தை குறித்து சிந்தித்தோம். We considered about holy crown. மொத்தம் 9 கிரீடங்களை நாம் கடந்த நாட்களில் சிந்தித்திருக்கிறோம். In the past days we have considered about 9 crowns. இன்னும் 3 கிரீடங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். Today we have to think about 3 more crowns. அதில் ஒன்று அழிவில்லாத கிரீடம். One is incorruptible crown. இன்னொன்று ஜீவ கிரீடம். Another one is crown of light. கடைசியாக நீதியின் கிரீடம். Lastly the crown of righteousness. முதலாம் கொரிந்தியர் 9 அதிகாரத்தினுடைய 25 வசனத்தை நாம் 24-25 வசனங்கள். First Corinthians first chapter 24 and 25. நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆண்டவருக்கு நன்றியுண்டாகட்டும். Glory be to our Lord. பரிசுத்த பவுல் பந்தய சாலையிலே
ஓடுகிற ஒரு கூட்டம் ஜனங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். Here, Saint Paul is presenting a group of people who are running a race. போராடுகிற எல்லாவரும் அந்த பந்தயசாலையிலே ஓடுகிறவர்கள், பந்தயத்துக்காக போராடுகிறவர்கள் அனைவருமே இச்சையடக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். Those who strive for mastery and those who are running in the race, they will be temperate in all things. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். They do it to obtain corruptible crown. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு Whereas we do like that so that we may receive incorruptible crown. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த பவுல் பந்தயசாலையிலே ஓடுகிற நபருக்கு கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை இங்கே நம்முடைய சிந்தையிலே கொண்டு வருகிறார். Here Saint Paul, a person who is striving in the mastery or who is running a race, he is bringing a vital part in his life which he must achieve. இச்சையடக்கம் உடையவர்களாய் இருப்பார்கள். எதற்காக என்று கேட்டால் கிரீடத்தை பெற்றுக் கொள்ள முடியாக. They will be temperate in all these things. Why? So that they may obtain a crown. இச்சையடக்கம் இல்லாவிட்டால் அந்த பந்தய சாயலே அவர்கள் வெற்றி வாகை சூட முடியாது. Without being temperate on the mastery, they cannot win the prize. நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு இச்சையடக்கம் உடையவர்களாய் இந்த பந்தய சாலையிலே ஓட வேண்டும் என்று அசுத்தாவியானவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். Holy Spirit reminds us that we must be temperate in all these things and run our race to obtain that incorruptible crown. இச்சை என்று சொல்லுகிறது அது சாத்தானிலிருந்து புறப்படுகிற ஒன்றாயிருக்கிறார். Lust is something that is proceeding from the devil. யோவான் சுவிசேஷம் 8:44 படிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாசனுடைய இச்சையினாலே இச்சைகளின்படி நடக்க விரும்புகிறேன் சொல்லுகிறார். John 8:44, Lord Jesus Christ says that you are lying to your father the devil and the lust of your father will he do. படியுங்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய நீங்கள் மனதாயிருக்கிறீர்கள். You have a mind to do like your father who is having lust in him. சாத்தான் பொய்க்கும் பிதாவாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் இச்சைகளுக்கும் பிதாவா இருக்கிறான். Devil or Satan not only is a father of lies but he is a father of lust as well. அவன் பொய்க்கும் இச்சைகளுக்கும் பிதாவாய் இருக்கிறான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Jesus has told that he is the father of lies as well as lust. உலகம் முழுவதும் இவனுக்குள்ளேயே இருக்கிறது. The whole world is in him. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானது அல்லாவிட்டால் பிசாசிலிருந்து உண்டானவைகள். Lust of eyes, lust of flesh and pride of life, everything is from this world. இந்த இச்சைகள் ஒரு மனிதனுக்குள்ளே எண்ணத்தை உண்டாக்குகிறது. These lusts, what do they form in a man's life? நீங்கள் எபேசியர் 4:22 படிக்கும் பொழுது ஒரு கெட்டு போகிற பழைய மனுஷனை இச்சையினாலே அது உருவாக்கப்படுகிறது. When you read Ephesians 4:22, we find which is corrupt according to the deceitful lust or it forms an old man within you. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போ. மோசம் போக்குகிற இச்சைகளாலே கெட்டு போகிறதான ஒரு மனிதன் உருவாக்கப்படுகிறான். A old man which is corrupt according to deceitful lust is formed over there. இச்சையினாலே ஒரு மனுஷன் ஜீவித்துக் கொண்டிருப்பான், ஆனால் அவனுக்குள்ளே கெட்டு போகிற ஒரு ஜீவியம் உருவாக்கப்படுகிறது. If a man is living in lust, in him a corruptible life is formed. இது தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே பிரவேசிக்குமானால் அவர்களுக்குள்ளே இருக்குதான தேவனுடைய வசனத்தையும் வசனத்தில் இருக்குதான ஜீவனையும் அளிக்கும்படியாக மனுஷனுக்குள்ளே அது போராடுகிறது. If this enters an individual child of God, this will strive and take away the word of God and the life that is wrought through the word of God in his life. ஆண்டவரான இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க்குவின் சுவிசேஷம் 4:18 படிக்கும்போது, இந்த இச்சைகள் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே பிரவேசித்தால் அவனுக்குள்ள இருக்கதான தேவனுடைய வசனத்தை அது கிரியை செய்யாதபடிக்கு அது நெருக்கிக் கொண்டிருக்கிறது. Mark 4:18, Lord Jesus Christ says, if this lust it enters into a man means it constrains
man so that he may not improve at all. வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட போகிறார்கள். வசனத்தை அது நெருக்கி கொண்டே இருக்கிறார். இட் சோக்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட். அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடியெடுத்து வைத்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களே, all those who have stepped into spiritual life and are continuing with your journey, கண்களில் இச்சைகள், உலகத்தின் இச்சைகள், மாம்சீகத்தின் இச்சைகள் ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிக்குமானால் அவனுக்குள்ளே உரைத்திருக்கிறதான தேவனுடைய வசனத்துடைய ஜீவனை இந்த இச்சையானது அழித்துக் கொண்டே இருக்கும். இஃப் தி லஸ்ட் ஆஃப் ஐஸ், லஸ்ட் ஆஃப் ஃபிளஷ், லஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட், இஃப் இட் என்டர்ஸ் இன்டு எ சைல்ட் ஆஃப் காட், then the word that is sown in him will be choked by these things. தேவனுடைய வசனத்துடைய ஜீவன் அழிக்கப்படுகிறதான நேரத்திலே உங்களுடைய ஆத்மாவுக்கு அழிவு உண்டாகும். When the life in the word of God is destroyed in your life, then there will be destruction in your soul. ஏனென்றால் இது நெருக்குகிறது அல்லாஹ் விட்டால் இவைகள் மனுஷனுடைய சரீரத்துடைய அவயவங்களில் இருந்து ஆத்மாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது, அல்லாஹ்வுத்தால் போர் செய்கிறது. It chokes within you or it stays in the man's body and works against the soul or fights against the soul. யாக்கோபு அப்போஸ்தலன் இதை யாக்கோபு நான்காம் அதிகாரத்துடைய முதலாவது வசனத்திலே உங்கள் அவயவங்களிலே போர் செய்ததான இச்சைகள் என்று சொல்கிறார். In James 4:1 he says, from whence comes wars among the members, are the lust that war in your members, he says. முதலாம் பேதுரு இரண்டாம் அதிகாரத்துடைய 11 வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறான மாம்ச இச்சைகள் என்று சொல்லுகிறார். In 1 Peter 2:11 he says, fleshly lust which war against your soul. படியுங்கள். ஆத்மாவுக்கு விரோதமாய் கிரியை செய்தான மாம்ச இச்சைகள், தி ஃப்ளஷ்லி லஸ்ட் விச் வார் அகைன்ஸ்ட் தி சோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். அது சரீரத்தில் இருந்து கொண்டு உங்களுக்குள்ள இருக்கிறான உள்ளான மனிதனை அழிக்கும்படியாக ஒரு பயங்கர யுத்த வீரனை போல் மனிதனுக்குள்ள இருந்து போராடுகிறது. இட் அபைட்ஸ் இன் யுவர் பாடி and like a great warrior it fights against the soul which is in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்திலே நீங்கள் தோல்வி அடைவீர்களானால் உங்களுடைய ஜீவியத்திலே நிச்சயத்தை குறிக்கோளை இழந்து போவீர்கள். If you lose in this war, then in your life that assurance or the goal you will lose it. இதிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டே இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆவிக்குரிய உற்சாகம் உங்களுக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கும். If you are taking victory in this, every day you will receive an assurance and enthusiasm in your spiritual life will be in the increase. ஆகவே பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக போராடிக் கொண்டிருக்கிற பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, Oh, people of God, you are running in the must be to obtain a prize. உங்கள் அவயவங்களிலே இந்த மாம்ச இச்சையானது, கண்களின் இச்சை, இவைகள் ஒரு போராளியை போல, ஒரு யுத்த வீரனை போல என்று போராடுகிற நேரத்தில் நீங்கள் அவைகளை தோற்று போய் தயங்கி நிற்கிறீர்களாம், இல்லை அவைகளை ஆவியினாலே மேற்கொண்டு ஜெயத்தை பெற்றுக் கொண்டு வருகிறீர்கள். Abiding in your body, when it is fighting against your soul, are you seen in a defeated state or are you seen as a victor overcoming all these things? தேவனுடைய மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் என்று சொல்ல காரணம் என்னவென்றால் அவர் அவைகளை கீழ்ப்படுத்திக் கொண்டிருந்தார். Man of God, Paul, when he says, I am not running without any assurance means, he was subduing these lusts. ரெண்டு போர் வீரர்கள் உனக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறார்கள். There are two warriors within you. ஒன்று பிசாசனுடைய ஆயுதங்கள் சாத்தான் உங்கள் அவயவங்களுக்குள்ள பிரவேசித்து இச்சைகளையும் தீமையான சுபாவங்களையும் உனக்குள்ள உருவாக்கி அவன் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறான். One is the armor of the devil he forms in you and on one side he is standing with all valiancy. மறுபகுதியிலே பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள இருந்து கொண்டு அவர் போராடுகிறார். அவரும் ஒரு யுத்த வீரனாக நின்று கொண்டிருக்கிறார். On the other side, Holy Spirit is standing and fighting. He is also standing as a warrior.
கலாத்தியருக்கு பவுல் சொல்லுகிற நேரத்தில் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்று கொண்டு விரோதிகளாய் நின்று கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எது நம்மை மேற்கொள்கிறது, எதை நாம் கீழ்படுத்துகிறோம்? In these kind of circumstances, which is overpowering us or which we are subduing? நமக்கு முன்பாக ஒரு அழிவில்லாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறார். In front of us, an incorruptible crown is kept. அதுவே நம்முடைய லட்சியம். That is our goal. அதை நான் பெற்றுக் கொள்வேன் என்கிற நிச்சயம் எப்படி ஆனால் உனக்குள்ளே உருவாகும்? So when will that assurance come in you that somehow I am going to obtain? நீ அவைகளை ஒடுக்கி பரிசுத்தாவியின் விளக்கினாலே கீழ்படுத்தும் போது உனக்கு ஒரு நிச்சயம் பொருகிக் கொண்டே இருக்கும். When you subdue it by the Holy Spirit, when you bring this under subjection, definitely you will have that assurance within you. கிறிஸ்தவ ஜீவியத்தை போல வெற்றியுள்ள ஒரு ஜீவியம் வானத்துக்கு கீழே பூமியிலே இல்லை. Under the sun, above the earth, there is no life like Christian life, which is a victorious life. In the உலகத்தில் எந்த ஒரு மரணம் பாவத்தின் மீதான ஜெயத்தை குறித்தோ சாத்தானின் மேல ஜெயத்தை குறித்தோ அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. In this world, no religion can speak about victory over sin or victory over the world. எந்த ஒரு மரணங்களும் வியாதிக்கு மேலோ சாத்தானுக்கு மேலோ பாவத்துக்கு மேலோ எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு வெற்றி உண்டு சொல்வதற்கு அவள் நாவில் வார்த்தையே இல்லை. There is no words from their mouth in any religion to proclaim that we have overcome sin, we have overcome sickness and the world. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் மாத்திரம்தான் இவைகளுக்கு மேல் இவைகளை நிறுத்து நின்று கொண்டு அவர்கள் போர்வீரர்களாக அவைகளை ஒரு சவாலிட்டுக் கொண்டு நிற்கிறார்கள். Only true Christians are standing against it. And like great soldiers, warriors, they are throwing a challenge before this. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to Allah. இந்த பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களின் கூட்டத்தாக group of saints who are running in the mastery. பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களே, you are journeying to receive the prize. உங்களுடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How is your journey tonight? எகிப்திலே இருந்து கானானை நோக்கி ஒரு கூட்டம் சிலங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். One group of people started their journey all the way from Egypt to Canaan. புறப்பட்ட நேரத்திலே அவர்கள் விடுவிக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய ஆர்ப்பரிப்பு அவருடைய சந்தோஷம் மிகவும் உன்னதமாயிருந்தது. When they started on the day of deliverance, their joy and joyous shout was great. ஆனால் வனாந்தரத்தில் வந்தபொழுது அவருக்கு உண்டான சோதனை என்னவென்றால் அவர் விட்டு வந்த காரியங்களுக்கு மேல் இச்சை. But as they came to the wilderness, the trial, the temptation that came upon them is they lusted after the things which they once left. அவர்கள் விட்டு வந்ததான பொருட்களுக்கு மேல், எகிப்தியான பொருட்களுக்கு மேல் அவளுக்கு இச்சை வந்தபடினாலே முறுமுறுத்தார்கள், அவர்கள் அழிந்துவார்கள். Because of the things that they have left, because of the lust they have forsaken, they murmured and they got destroyed on the way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனாலும் கூட ஒரு கூட்டம் சிறங்கள் அந்த பிரேதங்களை நீத்துக் கொண்டு அந்த கல்லறை தோட்டங்களை கலந்து கொண்டு கானானை சுதந்திரிக்கு பிரவேசித்தார்கள். With all that, when the people treading upon the dead bodies and walking through the cemeteries, they entered Canaan. அவர்களை மேற்கு கொண்டு அவர்கள் அந்த கானானுக்குள்ளே சுதந்திரத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். Overcoming them, they entered into Canaan, our inheritance. உத்தமமாக அவர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். They followed the law with all integrity. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இச்சையினாலே உலகத்துக்கு பெரிய கேடு சம்பவித்திருக்கிறார். Because of lust, a great destruction has come upon this earth. ஆகையினால்தான் தேவனுடைய வசனமானது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவனுடைய ஜனங்கள் விலகி ஓட வேண்டும் என்று அவளை எச்சரிக்கிறார். That is why the word of God warns them that they must escape and flee away from such things. இச்சையடக்க முடியவனா இருப்பாள் சொன்னால் அவருடைய கருத்து அவர்கள் ஜெயஜீவியம் செய்வார்கள் என்பதே. You must be temperate in all things means the meaning is you must lead a victorious life. அறிவில்லாத கிரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவனுடைய ஜனங்கள் ஜெயஜீவியம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சை.
The people of God who have inherited the incorruptible crown, they must lead a victorious life. That's the desire of our God. Kothai kurithum, kiridathai kurithum, singhasanathai kurithum, mulangi kondirukkira nokkam. Kristava markam. The religion that talks about victorious life, about consecrated life, or about overcoming sin, that religion is Christianity. வருங்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கிற மார்க்கமே இயேசுவின் மார்க்கம். The religion of Jesus is causing a hope about the future in India. இந்த வல்லமை மூலமாகத்தான் இயேசுவோடு போராடினான். When Lord Jesus came to this world with the same power Satan fought against Jesus. கங்களின் செய்யை ஆண்டவராய் இயேசுவிடத்திலே சாத்தான் கொண்டு வந்தான். Lost the mind in the law. அவரை சாஸ்தாங்கமாக இருந்து பணிந்து கொள்ளும்படி சொன்னார். We don't choose how many you are running.
Be faithful and then I will give you the line. அப்படி நான் நிலத்தை படுவேன் என்று சொல்கிறார். Yes, 10 days you will be studying. படுங்கள். படுவோம் பாடுகிறது எவ்வளவு படாய் இதோ நீங்க சொல்லிக்கிட போறதுக்காக நான் உம்மிசிலை காவிடும் 10 நாள் பத்திரம் படுங்கள் ஆயிரும் நீ மழை பறிந்த ஓயாயிரு அப்படி ஜீவத்தில் கொடுத்துவேன் 10 நாள் கொடுப்பது 10 days you will be tribute then the ஜனங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்டதான போராட்டத்துடைய சோதனை நாங்கள் We find that the people have the tribute period of temptation or trials. And the poor of the nakale, they put it in the middle of the day. During time of battle or during time of trial, they must be. You put it on the under the soika padariki, our devas mother, let the brandy other. Whatever they be, and I, we don't go into the part trial. I can never reach the rest of God. Are you later? What is the condition of the next day? You put it on the day, our story on the other. To begin, when we read in scriptures, whatever it be, they are meeting with trials. They were the soil in the English heart. Are you going to come? First man is trials. Yes, Pastor Lucas, when I hear that. Not Jesus Christ under my eyes. Apostle Lucas, when I hear that. 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 All the God is full of God. Been through some things and trials. Apostle Lucas, when I hear that. Apostle Lucas, when I hear that. சுவிசேஷத்தாக சரித்திர பாடுபட்ட ஒரு மனிதனை நமக்கு பார்க்க முடியாது. When we can be a leader saying all, we have never seen another person who suffered his body for gospel sake. அசியில் அவர் உண்ட உபவத்தை பரே தொடும்பொழுது அப்பியைப்போ என்ற நிக்கை இல்லாமல் போயிட்டு சொன்னார். When he talked about the tradition, he faced the nation, he said, he no hope escape at all. அதிகமான முழுவதும் அளவுக்கு வேதனை சொல்கிறார் சோதனைகள் For them only trial would be there to them. எல்லாரும் நன்றா இருக்கணும் ஃபியூச்சர்ல இருக்கணும் ஷைன் பண்ணணும் என்னெல்லாம் ஆசை உண்டு. People desire that they may be good, their future is big, they may shine in future and all. அதற்கு சிறப்பு. People are three அழகா ஆசை உண்டு. They are very nice. சும்மா ஆக முடியுமா? And simply become like that. அதற்குள்ள ஒரு கரெக்டா நீ செல்தே என்றோம். You have to prepare. இன்னைக்கு ஒரு மிக நல்ல இடத்துல ஆரம்பமான மாணவ மாணவிகளை பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறார் என்று. You should strength. Try to go to a higher post. What action? This is only study. இப்போ சண்டே எக்ஸாம் நடந்தது எக்ஸாமினேஷன் இந்த பிள்ளைகள் ஓடி வந்தார்கள் many children came running.
ஐக்கியம் உருவாக்கப்படுகிற ஒரு இடம் எங்கே?
in that place, where is that worship? Where is fellowship from? தெய்வத்தை பின்பற்றுகிற இடம் எங்கே? Where is the place where you follow God? தேவனை கனம் பண்ணுகிறது எங்கே? Where do you honor God? தேவனை தொழுகிறது எங்கே? Where do you worship God? அவரை ஆராதிப்பது எங்கே? Where do you serve him? மனாந்தரத்திலே. In the wilderness. மனாந்தரத்திலே. In the wilderness. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மனாந்தரத்தில் வர வேண்டும். His children Israel must come to the wilderness. ஒன்றும் இல்லாத ஒரு நிலவரத்துக்குள் ஜனங்கள் கடந்து வர வேண்டும். People must come to a place where nothing is available. நம்பிக்கைக்கு வழியில்லாத ஒரு பகுதியிலே தேவனுடைய ஜனங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். Children of God must be brought to such a state where they have no hope of anything at all. முழுவதும் தெய்வத்திலேயே சார்ந்து வள்ளுகிற ஒரு இடத்தில் ஜனங்கள் வர வேண்டும். People must come to a place where they completely lean on God. தெய்வத்தை பின்பற்றுகிற மனுஷன் எந்த ஒரு காரியத்திலையும் மேன்மை பாராட்டோ சார்ந்து கொள்வதற்கோ இடமில்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் வர வேண்டும். Man must come to such an environment where he will not glory of anything or where he cannot lean on anything. ஆகவே அவர்களுக்கு வருகிற அந்த நேரத்தில் மனுஷனுடைய அறிவுக்குட்பட்ட எல்லாவற்றையும் அவர் அகற்றி போடுகிறார். When he comes to God like that, everything that is within the understanding capacity of man, God removes it. முழுவதும் ஒன்றுமில்லாமையும் நிலவரத்தில் வந்து சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சை. It is God's desire that man must become a zero over there. ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. An individual who says that I have something, he need not follow the Lord at all. ஆகவே தான் நான் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அந்த சூரியனத்தியாளை பற்றி படிக்கிறோம். மனாந்தரத்திலே இருந்து தன் நேசர் மேல் சார்ந்து வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று. That is one in Songs of Solomon, as we read about the Shulamite woman, he says, who is this that is coming leaning on the breast of her bride? எட்டாம் அதிகாரத்துடைய ஐந்தாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். 8:5 we read. படியுங்கள். மனாந்தரத்திலே சார்ந்து கொள்வதற்கு வேறு ஒருவருமே இல்லை. In the wilderness, there is no one else to lean upon. ஒரே ஒரு இடம் மட்டும்தான். There is only one prayer. இயேசுவின் மேல் மாத்திரம் சார வேணும். It's only the breast of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் மேல் மாத்திரம் சாரும்படியாக ஒன்றும் இல்லாத ஒரு மிகவும் உபத்திரவமான பாடல்கள் நிறைந்த ஒரு பாதையிலே கொண்டு வருகிறார். He is bringing to a path which is filled with sufferings, where you cannot lean on anyone except Jesus. இரண்டாவது. Secondly, ஒரு மனுஷன் ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்திலாம் அவனுடைய தன்மை இன்னதென்று வாங்கிக் கொள்ள முடியும். When a man faces a particular environment or situation only, he will be able to know how he is. இப்ப இவர் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார். Now he will be talking about faith and faith. தெய்வீக சுகத்தை கொடுத்து அனித்தரமாய் பேசுவார். அதில் யாராவது கொஞ்சம் விட்டால் அவர் தாங்கிக் கொள்ளவே முடியாது. When he will talk lovely about divine healing, if anyone else, he will not be able to bear. இதுவரைக்கும் அவருக்கு யாரையும் வந்ததில்லை. So far, he has never faced any sickness. அதுவரைக்கும் யாருக்கு வியாதி வந்தால் ஒரு பலவீனனை பார்த்தால் குட்டிக்கிட்டே இருப்பாரு. Till such time, when he finds somebody sick, when he sees a weak person, he'll be going on pricking him. ஆனால் இவரை எப்ப கண்டுபிடிக்கலாம்? But when can you find him out? இவரை எப்ப கண்டுபிடிக்கலாம்? When can you find him out? அதே சூழ்நிலையில இவர் வந்து மாட்டுவாரு. He will get stuck up in the same situation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? You know what is the peculiarity in our Lord Jesus Christ? என்ன விசேஷம் தெரியுமா? You know what is the peculiarity? ஏன் ஆண்டவருக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கு? Why the Lord is having a helping mind? உதவி செய்கிற மனப்பான்மை இயேசுக்கு இருக்குன்னு வேதத்தில் சொல்லி இருக்கு. In Bible it says Jesus has a helping mentality. எபிரேயர் 2 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்? Because he was tempted and he suffered, what he is able to do for those who are going through trials? அவர் எப்படி பண்றது? 18 வசனம். 2:18 எபிரேயர். 2:18 Hebrews. ஆனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே தான்
சோதிக்கப்படுகிறவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். Because he tried and suffered, he is able to help those who are in suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சோதிக்கப்பட்டு பாடுபடாதவனுக்கு சோதிக்கப்படுகிற ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மைண்டே இருக்காது. குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். A person who is tempted and a person who has not suffered, he will be only accusing the other person who is going through suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இயேசு ஏன் வியாதியஸ்தரை குணமாக்குகிறார்? Why Jesus is healing the sick? இயேசு ஏன் வியாதியஸ்தரை மனிதர்கள்? Why Jesus had compassion towards the sick? சரீரத்தில் வேதனை இன்னும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He knew as to what is the agony or pain in a body. பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம மனதிலிருக்கிறாரு, பசி என்னன்னு அவருக்கு தெரியும். He was compassionate towards those who are hungry because he knows what hunger is. அவருக்கு பசி உண்டாயிற்று என்றதற்கு உண்டான நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்னு ஐயாவுக்கு தெரியும். He was hungry. When he was hungry, our soul knows as to what, how he was. ஆனாலும் என்ன செய்கிறார் என்றால், சோதிக்கப்படுகிறவங்களுக்கு உதவி செய்ய உள்ளவராக இருக்கிறார். That is why he is able to help those who are going through trials. எனக்கு உண்டான ஒரு சோதனை சந்தர்ப்பத்தை நான் நினைவு கூறுகிறேன். I remember.